எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கே என்று பாடிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் பாடலை சொல்லிதான் எப்பொழுதும் என்னுடைய உரையை நான் தொடங்குவேன். அந்த பாடலை பாடி என் உரையை நான் தொடங்குவது வழக்கம். ஏன் இப்போ நான் பாடலை அப்படின்னு சொன்னால், நான் பாடினா என் பேரன் உடனே கத்தி அழுகிடுவான். என்ன காரணம்னா, அவனுக்கு மட்டும்தான் நான் பாட்டு பாடணும். அவனை தவிர மேடையில் வேற யாருக்கு நான் பாட்டு பாடினாலும் இங்கே பாருங்க வேணாம் தாங்கிறான். அதனால் அவனுக்கு மட்டும்தான் என் பாடல் சொந்தம் என்று என்னுடைய பேரன் அவனுடைய என்னுடைய பாட்டை அவனுக்கு சொந்தமானது மட்டும் என்று இந்த வயதிலேயே இவ்வளவு என்னுடைய பாட்டுக்கு சொந்தம் கொண்டாடியே என் பேரன். இப்போ பார்த்தீங்களா கண்ணு முன்னாடியே, நான் அப்படிலாம் சொல்ல பாடிடாத அந்த பாட்டை அப்படின்னு வந்து எச்சரிக்கை சொல்லிட்டு போகிறான். ஏன் இந்த மாதிரி அவன் வந்து அந்த பாடலை எனக்கு மட்டும்தான் எங்கள் தாத்தா பாடணும்னு சொல்கிறான்னா, அவனுக்கு பெயர் வைத்தவர் உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் என்னுடைய பேர குழந்தைகள், இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து என் பேர பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும் தலைவரே அப்படின்னு சொன்ன உடனே முதலே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்திருப்பேன்னாரு. யோசிக்காம வச்சிங்கன்னா தான் நல்ல பேர் வைப்பீங்க அப்படின்னா உடனே அவர் சொன்னாரு, பேரனுக்கு தன்மானம்னு வையி, உன் பேத்திக்கு தமிழரசின்னு வையி அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், தன்மானம்ங்கிற பேர் வேற யாருக்காவது இது வரைக்கும் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இது வரைக்கும் யாருக்கு நான் வைக்கல, ஓம் பேரன்னு சொன்னேன்னா என் மனசுல தோணுன பேரு தன்மானம்ங்கிற பேர். இப்போ அவன் ஸ்கூலில் ப்ரீகேஜி சேர்ந்துருக்கான், அவனை எப்படி அட்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னு தெரில எனக்கு. மற்ற பேர்லாம் வரிசை சதீஷ், சிவகுமார், சாலினி அப்படிலாம் எடுப்பாங்க. இவனை கூப்பிட்றப்ப தன்மானம் அப்படின்னு கூப்பிட்டு அட்டன்ஸ் எடுத்துடலாம். அந்த ஆசிரியருக்கு திட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. டேய் தன்மானம் உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்டேன். நானே தன்மானமானவேன், எனக்கு எப்படி அறிவு இருக்கான்னு நீ கேட்கலான்னு கேட்டேன். இப்போ இனிமே வரக்கூடிய அவனுடைய வகுப்புகளில் இருக்க ஆசிரியர்களுக்கு தான் சிக்கல். அதனால என்னுடைய பேரனை முதல்ல நான் ஏன் சொன்னேன்னா, இந்த பாட்டை பாடாமல் இருக்கிறதுக்குரிய காரணத்தை நான் சொல்லி ஆகணும். அதனால தான் வேற ஒரு காரணமும் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து என்னுடைய முதல் நூல் அதை வெளியிட்டு, அதுவும் என்னுடைய பிறந்த நாளான இன்று 60 வயதை பூர்த்தி செய்கின்ற இந்த நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூத்த தலைவருடைய ஆசீரோடு என்னுடைய பிறந்த நாள் என்று ஒரு நூலை வெளியிடுவது மாதிரி ஒரு சிறந்த நாள் என் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட எங்கள் இனமான பேராசிரியர் அவருடைய திருக்கரங்களால் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த அன்பு பாசம் எப்படி தொடங்கியது என்பதற்கு ஒரு சம்பவம். நான் காலேஜில் வந்து படிச்சுட்டு என்னுடைய எம்எட் டிகிரி வாங்கிறதுக்கு மதுரை யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை பார்க்க போயிருந்தேன். அப்போ ரெஜிஸ்ட்ராராக பதிவாளராக ஒருத்தர் இருந்தார், ஆ ராமசாமின்னு ஒருத்தர். அந்த ஆ ராமசாமிங்கிற ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய், இந்த மாதிரி எம்எட் முடிச்சிருக்கேன், எனக்கு இன்னும் கான்வகேஷன் டிகிரி தரமாட்டுறாங்க, ஒரு மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் உடனே எழுந்து வந்து என்னுடைய கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். யார்? யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்ட்ரார். நான் ஒரு கிளார்க்கை கூட பார்க்க முடியாமல் வாசலில் இப்படியே கையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த வருஷம் வந்து 1981. லியோனியா இப்போ ஒரு பெட்டிக்கடைக்காரன்னு கூட அடையாளம் தெரியாது. அதனால் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு கிளார்க்கை கூட பார்க்க விடாமல் மத்தியானம் வா 3 மணிக்கு வான்னாங்க. ரெஜிஸ்ட்ராரே பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சேன்னு சொல்லி போயிட்டு, அவர் என்னை வெளியில் வந்து கை கொடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னார். நான் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அப்பா ஐயா வந்து கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சரோட நான் காரில் போயிட்டு இருந்தேன். அப்போ உங்களுடைய ஒளி நாடாயம் என் காரில் போட்டேன். அப்போ அவர் கேட்டுட்டு சொன்னார், நான் ஏற்கனவே இந்த பேச்சை நான் கேட்டிருக்கேன், எவ்வளவு அருமையாக பேசுகிறார் பாரியா அப்படின்னு அவர் சொன்னார். இதை ஏங்க இவ்வளவு ஆச்சரியப்பட்டு சொல்கிறீங்கன்னு அவர் பதிவாளர் ராமசாமி ஐயாட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அவர் கூட நான் 30 ஆண்டு காலம் பழகியிருக்கேன், ஒரு முறை கூட இது மாதிரி மனம் திறந்து அவர் பாராட்டியதே இல்லை, அவரால் பாராட்டப்பட்ட முதல் மனிதன் நீ தான் அப்படின்னு சொன்னார். அப்படி பாராட்டிய அந்த ஒரு உயர்ந்த உள்ளம்தான்
எங்களுடைய இனமான பேராசிரியர். அவருடைய பாராட்டை நான் பெற்ற அந்த வாசகம் எனக்கு கிடைச்ச உடனே என்னுடைய பேச்சுக்கு இன்னும் அதிக மெருகு கூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் என்னை வெளிநாடுகளுக்கு கூப்பிடுறப்ப, அப்ப நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்ததுனால NOC வாங்கிட்டு போனோம், தடையின்மை சான்று கல்வித்துறையில இருந்து வாங்கினோம். அப்ப ஐயா கல்வி அமைச்சர். இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன் நான். எங்களுடைய கல்வி இயக்குனர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு நான் ஸ்வீட் பாக்கெட்டும் ஒரு இதையும் வாங்கிட்டு போய் எனக்கு NOC கொடுக்கணுங்க டைரக்டரு அப்படின்னு. இது ஒரு 5-6 செக்ஷன் போயிட்டு அப்புறம் வரணுமாப்பா, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்க, 10 நாள் எனக்கு இன்னும் 11-12 நாள் கழிச்சு முத அமெரிக்காவுக்கு போறேன், அமெரிக்க தமிழர்களுடைய கூட்டமைப்புல பேச போறேன், எனக்கு இன்னும் ஒரு 5 நாள்ல எப்படியாவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது செக்ஷன் 11 இருந்து ஏக்கு வந்து பிக்கு வந்து சூப்பரண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் JD வந்து JD இருந்து அதுக்கப்புறம் என்கிட்ட வருமாப்பா, இது ஒரு 10-15 நாள் ஆகுன்ட்டு போக சொல்லிட்டாரு. நான் அப்ப எங்க பேராசிரியரை பாக்குறதுக்கு அனுமதி கேட்டிருந்தேன். எனக்கு உடனே கல்வி அமைச்சரை பார்க்க, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் முதல்ல இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஆனால் அன்னைக்கு எங்களுடைய பேராசிரியர் ஒரு ஆசிரியர் பார்க்க வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே என்னுடைய பெயரை கேட்டு அவருக்கு அனுமதி கொடுத்து என்னை பார்க்க வச்சார். அப்போ முதல் சந்திப்பில் அவருக்கு நான் ஒரு சால்வை போட்டேன், அதை எடுத்து திரும்ப எனக்கு போட்டு விட்டார். போட்டு விட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னார். அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னார்ல ஒரு டைரக்டர், அவர் அங்கே வந்திருக்காரு அமைச்சரை பார்க்க. அவர் கல்வி அமைச்சருக்கு பக்கத்தில் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே விவரம் தெரியாம நம்ம ஒரு வாரம் ஆகும் சொல்லிருக்கேன். கல்வி அமைச்சரா பேராசிரியர் பக்கத்துல இப்படி உட்கார்ந்துருக்காரு இவரு அப்படின்னு நான் ஒரு ஸ்வீட் பாக்கெட் கொடுத்தேன்ல அவருக்கு, அத பேராசிரியருக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்காரு அவரு. அவர் பேராசிரியர் கொடுத்துட்டாரு, வேற வழி இல்ல, அதான் கொண்டு வந்துட்டாரு. உடனே பேராசிரியர் அதை வாங்கி ஏன்ட்ட கொடுத்துட்டாரு. அப்ப நான் பேராசிரியர்கிட்ட சொன்னேன், பெறப்பட்ட இடத்துக்கே வந்து செஞ்சிருச்சுங்க ஸ்வீட் பாக்கெட்னு. எப்படின்னு கேட்டாரு. நான் டைரக்டரை பார்க்க போயிருந்தேன், அவருக்கு இந்த ஸ்வீட் பாக்கெட்டை கொடுத்தேன், அவர் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அவர்கிட்டருந்து நீங்க வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு. அப்படியா, அவருக்கு போட்ட சால்வையும் எனக்கு போட்டாரு, ஸ்வீட் பாக்கெட்டும் திரும்ப எனக்கு வந்து சேர்ந்துச்சு. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாரு. இந்த மாதிரி அமெரிக்க தமிழர்களுடைய கூட்டமைப்பு மாநாட்டில் பேச போறேன், ஃபெட்னா தமிழ் கான்ஃபரன்ஸ், அதுக்கு எனக்கு NOC வாங்கணும்னு சொல்றாங்க, அதனால என்ன செய்யறேன்னு தெரியலையா. உடனே அவரு, NOC நீ வாங்க வேணாம், கல்வி அமைச்சர் நான் சொல்றேன், நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். அன்னையில இருந்து நான் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் NOC வாங்கறது இல்லை. ஏன்னா எங்க பேராசிரியர் சொன்னது தமிழக அரசாங்கமே எனக்கு சொன்ன கட்டளையாக, இது வரைக்கும் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு 32 நாடுகளுக்கு போனேன், ஒரு தடவை கூட நான் NOC வாங்கல, எந்த கல்வி அதிகாரியும் என்னை கேட்கல, கவர்மெண்ட்லாம் மாறிடுச்சு, யாரும் என்னை கேட்கல. 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினதுக்காக என்னை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வெளிநாடுகளுக்கு போனேன், இன்னும் NOC நான் வாங்குறது இல்லை. அதுக்கு என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்திற்கு எனக்கு முதுகை தட்டி கொடுத்து ஒரு தமிழை வளர்க்க செல்கின்ற தமிழனுக்கு எதுக்கடா தடன்மை சான்று, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என் முதுகை தட்டிய கரம்தான் எங்கள் இனமான பேராசிரியருடைய கரம். அவருடைய கரத்தினால் என்னுடைய நூல் வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கண்ட கனவு, அந்த கனவு இன்று நனவாகி இருக்கிறது. அவர் பேசுவார் அப்படின்னு சொன்னா, ஆனா முடியல, என்னால பேச முடியலன்னு ஐயா சொன்னாங்க. ஆனால் அவர் இருந்து இந்த நூலை வெளியிட்டு என் மகன் நடித்த குறும்படத்தையும் இருந்து பார்த்து செல்வதுதான் எங்கள் திராவிட இயக்க தலைவர்களை தவிர இது போன்ற ஒரு கண்ணியமும் ஒரு பொறுமையும் ஒரு மக்களை மதிக்கின்ற மனப்பான்மை வேற எந்த அரசியல் தலைவர்களுக்கு வராது. எங்களுடைய இயக்குனர் சொன்னது மாதிரி இந்த தமிழகத்தின் மூத்த அரசியல் உயிர் என்று சொன்னார்ல, அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தத்திற்கு பொருத்தமான எங்கள் இனமான பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி கொள்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய இனிய நண்பர் வித்தக கவிஞர் சிங்கப்பூர்ல நடந்த அந்த சம்பவத்தை ரொம்ப அழகா சொன்னாரு. அப்ப அவர் வந்து அது சம்பவம் இல்லை, அது ஒரு பெரிய அது ஒரு நாடகம் மாதிரி, அது அந்த பேச்சாளர் ஒரு மாதிரி பேசிட்டார். உடனே எங்கள் விஜயினுடைய பாட்டை எடுத்து
நான் அந்த நேரத்துல யார் யாருக்கெல்லாம் அந்த பாட்டு எப்படி உற்சாகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டை எடுத்து தான் நான் சொன்னேன். அது வேற எந்த பாட்டு இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்கள்ல சிவப்பா இருக்கவங்க ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கீங்க, ஆனா கருப்பு தான் நிறைய இருக்கு. கருப்பு கலர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்த கவிஞன் என்னுடைய பா விஜய் விட்டாய கவிஞன் தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணு ரெண்டு என்ன மயக்கம் தௌசண்ட் வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சாமி, கருப்பு தான் கூவும் குயிலும் கருப்பு தான். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி தான், நான் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், ஆசத்தும் கருப்பு தான். அந்த கருப்பா மீச இருக்கிறப்ப கொஞ்சம்தான் நல்லா இருக்கும். அது எவ்வளவு நுட்பமா எழுதியிருக்காரு பாருங்க. மீச வெள்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கொஞ்சல்ல ஒரு இனிமை இருக்காது. வெள்ளை வெளியேன்னு இருக்க மீசையெல்லாம் என் வாப்பா ஒரு முத்தம் கொடுக்குறேன்னா வேலையா பாருயா நடக்க கூட முடியல. உனக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த கவிஞனுடைய நுட்பம் அதுக்குள்ளதான் இருக்கு. நீ ஆசைப்பட்டு கொஞ்சும் போது குத்துற மீச கருப்பு தான், அசத்தும் கருப்பு தான். அந்த பாட்டை கேட்டுட்டு தான் நான் மேடையில பேசும்பொழுது எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சு அப்படின்னா, கருப்பா இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேருக்கு கல்யாணம் நடக்குது, அதுக்கு காரணம் என்னுடைய விஜயனுடைய பாட்டு தான். அப்ப நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். திருமண மேடைகள்ல இந்த மண்டபங்கள்ல சில பிளக்ஸ் போர்டு வச்சிருப்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள அழகா இருக்கும் ஆளு, பொண்ணு பாத்தீங்கன்னா கண்ணங்கரேர்ந்து இப்படி இருக்கும் கண்ணாடி போட்டு. இப்புற அந்த பிள்ளையவன் ஓகே சொன்னான், விசாரிச்சு பார்த்தா லவ் மேரேஜ்னு வேற சொல்லுவாங்க. இப்படி இந்த பிள்ளையவன் லவ் பண்ணிருப்பான், போய் கேட்டுருவோம் விடான்ட்டு ஒரு தடவை அந்த மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்டே விட்டேன் நான், யாருங்க இந்த கல்யாண மாப்பிள்ளை இவருதாங்க. ஆள் பார்த்தா நல்லா அஜித் குமார் மாதிரி செக்க சிலன்னு இருக்கா. பொண்ணு நாளைக்கு கல்யாணமா, வாங்க சார், லியோனி சார், என்ன சார் அப்படின்னு கையை பிடிச்ச உட்கார வச்சு, இந்த பொண்ணை எப்படி செலக்ட் பண்ணேன்னு எனக்கு உண்மையிலே புரியலப்பா, கேட்கணும்னு என் மனசு உறுத்துது என்ன. அப்ப அவன் எனக்கு அடிச்சான் பாருங்க ஒரு வாக்கியம், சார் ஏன் எனக்கு மனைவியை வந்து உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார், அவன் எனக்கு அழகா இருந்தா போதும், அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு பாருங்க. அன்னைக்கு என் சிந்தனையில விழுந்து பாருங்க ஒரு மரண அடி. அன்னைக்கு தான் நான் வந்து அழகு என்பது வெளி தோற்றத்தில் அல்ல மனதில் தான் என்பதை அந்த மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த செய்தியை எனக்கு உணர்த்தியது எங்களுடைய பா விஜயோட கவிதை தான். அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அப்ப கூட நான் சொல்லுவேன், கேரம் போர்டில் கூட பாருங்க அந்த வெள்ளைக்காரன் ஏற்படுத்தின கேம், அதனால வெள்ளை காயினுக்கு 2 பாயிண்ட் வச்சிருக்கான், கருப்பு காயினுக்கு 1 பாயிண்ட் வச்சிருக்கான் பாரு. அதை இன்னும் நம்ம ஏன்டா ஃபாலோ பண்ணணும், கருப்பு காயினுக்கு 10 பாயிண்ட போடுறா, வெள்ளை காயினுக்கு 1.5 பாயிண்ட போடுற, சிவப்பு பாயிண்ட்டுக்கு 1.5 பாயிண்ட போடுறா, கருப்புக்கு போடுற 10 பாயிண்ட. கேரம் போர்டு மேலையும் மதிப்பு வர, தமிழின் நம் திராவிட இனத்தினுடைய கருப்பு என்ற இனத்தின் மீதும் உனக்கு மதிப்பு வரும் தான் சிந்தனையை தட்டி விட்டது பா விஜயனுடைய பாட்டு. அவருக்கு தேசிய விருது கொடுத்த பாட்டை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதுக்கு மேல ஒரு பெருமை ஒரு திரைப்பட கவிஞனுக்கு வேறு எதுவும் அமைய முடியாது. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அதை விட திரைப்படத்துல விஜய் அந்த குழந்தை கூட பாடுவார் பாருங்க ஒரு பாட்டு, எழுதினதும் விஜய் தான் பாடுறதும் விஜய், ஒரு பொம்பளை புள்ள கூட பாடுற பாட்டு, அந்த ஈனா மீனா டீட்டா சுகமான பாட்டு. ஒரு அப்பா தன்னுடைய மகளோட பாடுற பாட்டு இருக்கு பாருங்க, அது ஒரு அற்புதமான பாட்டு, அது கேட்க ரொம்ப சுகமா இருக்கும். அப்பாவும் மகளும் பாடுற பாட்டு. சிவாஜி கணேசன் கவரி மான்ல ஒரு பாட்டு, அவரும் அவருடைய மகளும் பாடுவாங்க, பூ போலே உன் பொன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரின் ஒளி நீயே, பூ போலே உன் பொன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா. கவியரசு கண்ணதாசன் எழுதிய கடைசி பாட்டம் ஒரு காதலன் தன்னுடைய பிள்ளை மாதிரி அந்த காதலிய மடியில படுக்க வச்சு பாடின பாட்டு, கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உனை நானே. பாபு படத்துல சிவாஜி கணேசன் ஸ்ரீதேவி குழந்தையாவா இருக்கிறப்ப ஒரு பாட்டு பாடுவார்,
இதோ என் தந்தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே அப்படின்னு பாடுவாரு. இப்படி ஒரு அப்பாவும் தன்னுடைய குழந்தை பெண் குழந்தையும் பாடுற பாட்டை இந்த காலத்துல இருக்க ஒரு கம்ப்யூட்டர் அப்பா தன்னுடைய குழந்தைகிட்ட எப்படி பாடுவாங்கிறத சிந்தித்து அதை எழுதக்கூடிய ஆற்றல் என்னுடைய வித்தக கவிஞன் விஜயினுடைய கரங்களுக்கு தான் அது சொந்தம். அதை விட அவர் ஒரு கவிஞன் என்பதை விட சிவாஜி கணேசனுக்கு பிறகு, எஸ்எஸ்ஆருக்கு பிறகு, பல நடிகர்களுக்கு பிறகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வசனத்திற்கு உச்சரித்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த ஒரு நடிகன், இது ஒரு பெரிய பெருமை. வாழ்நாளில் அவர் எத்தனை சாதனைகளை படைத்தாலும் கலைஞரின் வசனத்தை பேசி நடித்ததற்கு இணையான ஒரு சாதனையை இனிமேல் பாவிஜை படைக்க போகுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர் இப்பயும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, பிஸியா இருந்தார், அவரை போன்லயே பிடிக்க முடியல, என்னால வருவாரா வரமாட்டாரன்னு சொன்னேன். இப்ப கூட ஹைதராபாத்துக்கு எனக்கு 9:30 ஃபிளைட்டுன்னாரு, நான் அப்படியே பாத்துக்கிட்டேன் இருக்கேன், எந்திரிச்சிருவாரா இல்ல அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமே கம்பெனி டாவா எந்திரிச்சிருவாரான்ட்டு அப்படியே அப்புறம் முன்னாடி சேருக்கெல்லாம் வந்தாரு. இருந்தாலும் இந்த அவசர நேரத்திலும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய எங்கள் வித்தக கவிஞன் பா விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் பலமுறை தேசிய விருதுகளை அவர் பெற வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவொலியோடு என் வித்தக கவிஞரை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நான் நன்றி சொல்றது வந்து உண்மையிலே என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைக்கும் என் கூட பிறந்த அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்ற மாதிரி தான். என் குடும்பத்தில் இருந்த ஒரு அண்ணன் இந்த வேலையை ஏற்பாடு செஞ்சதுக்காக என்ன ரொம்ப நன்றி, என்ன விளையாடுறியா ஏண்டா கூட பிறந்த அண்ணனுக்கே நன்றி சொல்றிய வெக்கமா இல்லை அப்படின்னு எங்கள் அண்ணன் திட்டம். அது மாதிரி அவருக்கு நான் நன்றி சொல்வது என் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கு நான் நன்றி சொன்னால் அவரை அந்நியப்படுத்தியதாக அர்த்தம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் அவர் எழுந்தாலே சபாநாயகர் அமருங்கள் 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 சொல்றாருனாலே அங்க புகை கிளம்புதுன்னு அர்த்தம். சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுங்கட்சிக்கு ஒரு சவுக்கடியாக, பிரச்சார பீரங்கியாக, ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்க அண்ணன் ஜெய அன்பழகனுக்கு வந்ததற்கு காரணம் ஆரம்பத்தில் குடும்பம் பாரம்பரியத்திலிருந்தே திராவிட சிந்தனையில் ஊறிய குடும்பம், அவங்களுடைய அப்பா இருக்காங்களே பழக்கடை ஜெயராமன், அவருடைய அரசியல் வரலாறே ஒரு மிகப்பெரிய வரலாறு, அதை புத்தகமாக எழுதி வெளியிடணும்னு நான் அண்ணன்கிட்ட கேட்டுக்கிறேன். அவருடைய தந்தையார் பழக்கடை ஜெயராமனுடைய அந்த வாழ்க்கை ஒரு நூலாக வெளியிடப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்த எங்கள் அண்ணன் அவர் இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு வாழ்த்துறையை வழங்கிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு முக்கிய துறையினுடைய அமைச்சராக இருப்பார் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கையும் ஒரு ஆசை. இந்த நேரத்தில் வெளியில்லாம் என்னுடைய ஆசையை நான் மற்ற மக்கள்கிட்ட சொல்றதுல என்ன தப்பு, அமைச்சராகணுங்கிறது என்னுடைய ஆசை, அதுக்கப்புறம் கட்சி எப்படி முடிவு பண்ணுதோ அது அப்புறம் கட்சியினுடைய கட்டுப்பாடு, என்னுடைய ஆசை என்னுடைய அன்னைங்கிற முறையில். அதுக்கு அடுத்து எங்களுடைய மக்கள் இயக்குனர், நான் கேட்ட உடனே நான் வரேன் சார், சார் நான் வரேன் சார், நான் இந்த பதிலை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுனாலே பேச மாட்டாங்க இயக்குனர்கள்லாம், சொல்லுப்பா நீனா யாரு அந்த பட்டிமன்ற அவரா, அதுக்கு என்ன இப்ப சார் ஒரு புஸ்தகம் வெளியிடுறேன் வெளியிடு, அதுக்கு ஐயா நீங்க வேற நான் வந்து என்ன செய்ய போறேன், நான் படம் டைரக்ட் பண்றேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பந்தாவை தான் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். லியோனினா சரி என் மேனேஜர்கிட்ட சொல்றேன் டேட் இருந்தா வர்றேன் அப்படின்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் தான் நான் அவர்கிட்ட வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட ஒரு இயக்குனர், அதனாலதான் அவர் படம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அவருடைய தூய்மையான உள்ளம் தான். இது என் மனசுல பட்ட அந்த கருத்தை அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு இளவு வீட்டை காமிச்சு கைதட்டு வாங்கின ஒரு டைரக்டர் எனக்கு தெரிஞ்சு மக்கள் இயக்குனர் தான்.
மக்க கலங்குதப்பா, மடி பிடிச்சு இழுக்குதப்பா, நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்க தவிக்குதப்பா, என்ன பத்த மகராசா. அதுல எனக்கு பிடிச்ச வாக்கியம் தெரியுமா, தப்பு அடிக்கிறதுக்கு உட்காந்துருப்பேன், என்னடா அது தப்பு, அது தப்பு இல்லடா, அதுதான்டா ரைட்டு அப்படின்னாரு. அதுலயே தமிழனுடைய அந்த பாரம்பரிய கலை என்பதுதான் சரி, அதுக்கு தப்புன்னு பேர் வச்சதே தப்பு, அதுதான்டா சரின்ட்டு அவங்களை அடிக்க சொல்லி அந்த விஜய் சேதுபதியை ஆட விட்டு அந்த காட்சிய, ஒரு மரணமான ஒரு காட்சிய தமிழக மக்களே மகிழ்ச்சியா ஆடி பாடி ரசிக்கிற மாதிரி அந்த காட்சியை தர முடியும்னா அது எங்களுடைய இயக்குனர் சீனி ராமசாமியால மட்டும்தான் முடியும். இளவு வீட்டுல அழைய வச்சிடலாம் ஈஸியா, இளவு வீட்டு காட்சியை பார்த்து சிரிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அற்புதமாக அந்த காட்சியை படைத்தார். அது முடிஞ்ச உடனே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும்ட்டு அவரோட நம்பரை தேடி பிடிச்சி, அப்புறம் அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவர் போன்லயே வந்தார். அப்ப ரொம்ப நேரம் இருந்தார். அதுக்கப்புறம் போன்ல கிடைச்ச உடனே, உங்களுடைய பாராட்டு ரொம்ப சந்தோஷம் சார், பக்கத்திலே விஜய் சேதுபதி இருக்காரு, அவரையும் பாராட்டியிருக்கார். அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அவரு பாருங்க, அவர் கையில கிடைக்கிற ஆளும் அதே மாதிரிதான் இருக்காங்க. அவர் என்ன சொன்னார், நான் விஜய் சேதுபதி, நான் வணக்கம் லியோன் சார், சொல்லுங்க, நான் என்ன சார் நடிச்சேன், என்னை நடிக்க வைத்தது எங்களுடைய இயக்குனர் தான் சார், நான் ஜீரோ சார், எனக்கு பக்கத்துல அந்த மூணு ஜீரோவை போட்டு அதுக்கப்புறம் ஒன்றாக இருந்தவர் சீனு ராமசாமி தான் சார், நான் எத்தனை ஜீரோவாக முன்னால போனாலும் அந்த ஒன்று இருந்தா தான் சார் எனக்கு மதிப்பு. அப்படிப்பட்ட அந்த இயக்குனர் கையில நான் கிடைச்சதுனால தான் தர்மதுரை இவ்வளவு பெரிய ஹிட்டான படமா வந்ததுக்கு காரணம் அந்த இயக்குனர் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த படத்தை இயக்கிய அருமையான ஒரு இயக்குனர். அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரியே இருந்துச்சு பாருங்க. வந்தோன்னு சொன்னார் அந்த குறும்படத்தை பத்தி, ஒரே வரியில சொன்னார், இந்த படத்தை பார்த்தோன்ன பொம்பளை பிள்ளையில வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன், சீக்கிரம் போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. ரெண்டு பாயிண்ட் அதுல கன்வே பண்ணிட்டாரு, அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய தான், வீட்டுல விட்டு வந்திருக்கேன், நான் சீக்கிரம் போகணும் அதையும் சொல்லிட்டாரு. அவ்வளவு தூரத்துக்கு இந்த படத்தினுடைய கருத்து என்னை பாதித்தது, ரெண்டு கருத்தையும் ஒரே வரியில அடிக்கிறாரு பாருங்க, அதுதான் ஸ்கிரீன் பிளே. அப்படிப்பட்ட எங்கள் மக்கள் இயக்குனர் இங்கே வருகை தந்து முதல் பிரதியை பெற்று எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து அதுல என்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், நீங்க ஒரே ஒரு படம் தான் நடிச்சீங்க, அதுவே உங்களுக்கு முதல் படமும் கடைசி படமா தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்துச்சு சார், நான் வேணான்ட்டேன் அப்படின்னேன். ஒரு இயக்குனர் நான் கேட்காமே அவரே சொன்னார் போன்ல, அடுத்த என் படத்துல நீங்க முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. சார் என்ன சார் இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறீங்க, நான் யாருடைய, அதுக்கப்புறம் யாரு இயக்குனர் சங்கர் நடித்த சிவாஜி படத்தில் ஸ்ரேயாவுக்கு அப்பாவை நடிக்க சொன்னாங்க, அதையே மாட்டேன்ட்டேன். ஆனால் எங்கள் டைரக்டர் அவராக சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த தருணம் எப்போ வருமோ அவருடைய இயக்கத்தில் நானும் நடிக்க தயாராக இருக்கிறேன் என்று எங்கள் டைரக்டர்கிட்ட இப்போ உறுதி சொல்லி அந்த கேரக்டரை இப்பயே அவர் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அதனால் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். திரைப்படத்தில் அடுத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக எங்களுடைய இயக்குனர் எனக்கு ஒரு நல்ல கேரக்டரை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. நான் இதுவரைக்கும் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையை எங்கேயுமே சொன்னதில்லை, சினிமாவை வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைரக்டரிடம் நான் ஏன் ஆசைப்பட்டு நடிக்கிறேன் என்று சொன்னால், ஒரு நல்ல சிற்பியிடம் கொடுக்கப்பட்ட ஒரு கல் அழகான சிற்பமாகத்தான் வெளிவரும். அதனால் நல்ல சிற்பி அவர், அவர் வந்து இந்த நூலை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கியது மிகப்பெரிய எங்களுக்கு சந்தோஷம். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியிலே நூலை பற்றி மதிப்புரை வழங்கிய எங்கள் அன்பு சகோதரர் குமரி யாதவன், இந்த நூல் வெளியிட வேண்டும் என்ற கருத்தை நான் சொன்னவுடன், உங்களுடைய சீடிகளெல்லாம் என்கிட்ட கொடுத்து விடுங்க, நான் அதை பூரா கேட்டு ஒரு ரைட்டரை வச்சு நீங்கள் பேசுனதை பூரா எழுத வச்சிடறேன். முதல்ல அந்த சீடியை கேட்டு கண்ணா பண்ணால் நான் பேசின அதே மொழியில் எழுதியிருப்பாங்க, ஏன்னா நான் பேசின லாங்குவேஜ் நம்ம மதுரை லாங்குவேஜ், அப்படியே பேசியிருப்பேன் நான். இப்போ அண்ணன் சொன்னார்ல, எவ்வளோ நேரம் பேசுறது அப்படின்னு ஒரு நாட்டாம்காரர் கேட்டார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க, ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கேன்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெறும் தரையை பார்த்து பேசுறதுக்கு அதுக்கு கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம்டா,
ரசிகர்களுடைய பெரிய கரவொலியும் சிரிப்பொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நான் அந்த மேடையில நான் சொல்லுவேன். இதை எப்படி புத்தகத்துல கொண்டு வர்றது? இப்ப நான் சொல்றத போட வேலையை பாடுற அப்படின்னு எழுத முடியுமா? அதை என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்கியா? இந்த ஓட்லாம் என்கிட்ட ஓட்டாத அப்படின்னா மதுரைக்காரன் ஒண்ணுமே பேச மாட்டான், வெறும் நாக்க மட்டும் மடக்குவான் மதுரைக்காரன். பாத்துருக்கீங்களா? ஏ போடா அப்படிமா. ஆனா ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க எதுக்குன்ட்டு. ஆனா இத புத்தகத்துல நான் எழுத முடியாது. ஆனால் அதை அப்படியே ஒரு இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து அதை எழுதி கொடுத்தாரு. நான் உடனே அதை ஒரு கட்டுரை வடிவத்துக்கு மாற்றி கட்டுரைகளாக அதை வெளியிடுங்கள் என்ற கருத்தை எனக்கு சொன்னவரே நமது குமரி ஆதவன் தான். ஏற்கனவே 25 நூல்களை அவர் இதுவரைக்கும் வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய கைட்லைன்ஸோட இந்த நூல் வெளியிடப்பட்டது. அதை விட மிக முக்கியம், பேசுகிறீர்கள், பாடுகிறீர்கள், நடிக்கிறீர்கள், எல்லா மிமிக்கிரி பல குரலில் பேசுகிறீர்கள், கைதட்டுகிறார்கள், கேட்கிறார்கள், போய்விடுகிறார்கள். காற்றில் கலந்த ஒலிகளாக உங்கள் பேச்சு இருந்துவிடக்கூடாது, அது ஆவணமாக வேண்டும் என்று கிட்டத்தட்ட 3 வருடங்களாக என்னை போட்டு நீங்க எப்படியாவது புஸ்தகம் எழுதித்தான். அப்ப சில சமயம் வேலையை பாரு, புஸ்தகங்களுக்கு எழுத தெரியாதா? நான் எழுதுறப்ப எழுதுவேன்னா கோபமாலாம் திட்டேன். நான் அப்படி திட்டின பிறகு நீ திட்டினாலும் பரவாயில்ல, எழுது, இந்த 60 வயசுலயாவது நீ ஏதாவது ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டானுமியா அப்படின்னு. இதனால ஒரு 6-7 தடவை வீட்டுல சண்டை வந்துருக்கு. சண்டை போட்டது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் கூட சண்டை போடுற உரிமை உலகத்துல வேற யாருக்கு இல்ல, அது என்னுடைய துணைவியார் அமுதா லியோனி தான். அதுதான் நான் சொல்லுவேன், எந்த குடும்பத்தில் நிறைய சண்டை வருதோ அங்கேதான் பிள்ளை அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னா, சமாதானம் ஆகிறேன், சமாதானம் ஆகிறேன், சமாதானம் ஆகிறேன்னு சொல்லி சொல்லியே அடிக்கிடுவாங்க. எங்கள் தாத்தாலாம் 4 முழுதும் சண்டை ஓட்டுக்கிட்டே இருந்து 16 உள்ள பெற்ற. எங்கள் பாட்டியை வந்து வெட்டிடுவேன் 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 வெட்டிடுவேன்னு ஒரு நாளைக்கு 25 தடவை சொல்கிறாரு. கடைசி வரைக்கும் வெட்டவே இல்லை, ஆனால் வேற வெட்டினார் கரெக்டாக. ஆனால் 3 வயசில் நான் எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன், எப்படி தாத்தா 16 உள்ளன்னா எல்லாம் ஆண்டே பார்த்து கொடுக்குறாங்க. நான் அப்போ நம்பிட்டேன் கோயிலில் போய் வருஷம் வருஷம் ஒவ்வொரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்கு. ஆனால் இப்போ நினைக்கிறேன் தாத்தன் எவ்வளோ விசக்கிழமனாக இருந்திருக்காரு. அந்த பாட்டியை ஒரு நிமிஷம் நிம்மதியாக இருக்க விட்டுருப்பாரா? அது என்ன காரணம்னா, அன்றைக்கி வேறு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு ஒன்றும் இல்லை. அவர் என்னதான் செய்வார், சாப்பிட்டு சாப்பிட்டு பாட்டி இப்படி உட்காந்துருக்கேன், இவர் போய் உட்காருவார், வெத்தலாக்க போட்டு அப்புறம் அப்படிம்பாரு. எங்கள் பெரிய பெரியப்பா பிறந்தாரு, சாப்பிட்டியான்னு கேட்டார், எங்கள் அத்தை பிறந்துச்சு, காற்றுக்கு விளக்கு அணைஞ்சிச்சு, எங்கள் அப்பா பிறந்தாரு, அவர் 3வது. இப்படியே தான், அதுக்கப்புறம் அப்புறம் அப்படின்னாரு, இன்னொரு அத்தை பிறந்துச்சு, அப்புறம் இது நெல்லாம் எங்கே வச்சுருக்க, மேலே மேலையா அப்படியா, இது அரிசி கீழே மேலே கீழேன்னு அவருக்கு அப்படியா சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன சித்தப்பா பிறந்தார். இப்படியே ஒரு வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவர் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்ததும் என்னாடு, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோன்னு பாரதி சொன்னதுக்கு காரணம், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த நாடு நம் திராவிட நாடு, நம் தமிழ்நாடு. அந்த மகிழ்ச்சி என்பது நமது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. நகைச்சுவையாளர்கள் அதிகம் இந்தியாவில் இருந்து இருப்பவர்கள் எந்த மாநிலத்தில் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். அரசியலில் கூட அரசியல் தலைவர்கள் நகைச்சுவையாளர்களாக இருப்பது நமது தமிழ்நாட்டில்தான். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞருக்கு மிஞ்சிய ஒரு அருமையான நகைச்சுவை அரசியல் தலைவன் யாரையும் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு அவர் ஒரு மன்னார்குடியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, அப்போ மன்னை நாராயணசாமி அவர் வீட்டில் உட்காந்துருக்கார். அவர் ஒவ்வொரு அறையாக காமிச்சிட்டு அந்த மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன், இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன், இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன்னு இருக்கார். தலைவர் இப்படியே 3-4 தடவை அவர் சொல்கிறத பார்த்துட்டு, எல்லாருமே முத்தத்தில் தாண்டா பிறப்பாங்க. அவருக்கு புரியல, எல்லாரும் எப்படிறா முத்தத்தில் பிறக்க முடியும், எங்கள் அம்மா அவசரத்தில் பிரசவ வழி வரவும் முத்தத்தில் உட்காந்துச்சு பிறந்துச்சு, எல்லாரும் எப்படி முத்தத்தில் பிறக்க முடியும் அப்படின்னு 2 மணி நேரம் மூளையை போட்டு அப்படியே கசக்கிறார்.
ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் அவருக்கு சிந்திச்சிருக்காரு. அந்த முத்தம்மா முத்தம் இல்லாட்டி எப்படி அவர் குழந்தை பிறக்குன்ட்டு அப்புறம் யோசிச்சிருக்காரு. அப்புறம் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த முத்தம்மா தலைவர, ஏன்னா தஞ்சாவூர்ல முற்றம்னா வீட்டோட முன்பகுதியை முற்றம்பாங்க, அதை சுருக்கமா முத்தம்பாங்க, அதனாலதான் முத்தத்துல பிறந்தேன்னு எல்லாரும் முத்தத்துல தான்டா பிறப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு டியூப்லைட்டை நான் இத்தனை வருஷமா கூட வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு இருக்காரு. ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவரு சொன்ன நகைச்சுவையை அவர் புரிஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையோடு அரசியலை மகிழ்ச்சிகரமாக செய்த ஒரு மாபெரும்